ஹாய் ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு பிஸி மாம் சேனல். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ஒரு 25 நம்பர்ஸ் ஆஃப் காஜல் வந்து ஆர்டர்ஸ் எடுத்திருந்தோம். ஸோ அதோட மேக்கிங் வீடியோ தான் நம்ம இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். ஸோ இது என்ன தான் நம்ம வந்து பிஸ்னஸ்க்காக இந்த காஜல் வந்து ப்ரிப்பேர் பண்ணாலும், வீட்டளவில் வந்து நீங்கள் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவோட எண்டில் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது இப்போ நான் உங்களுக்கு காமிச்சிருக்கிற வீடியோவில் வந்து ஜஸ்ட்டு நான் என்னென்ன ஆட் பண்ணுறேங்கிறத சொல்கிறேன். நீங்கள் பண்ணுறதுக்கு வந்து எவ்வளோ கிராம்ஸ் அப்படிங்கிறத வந்து நான் லாஸ்ட் வீடியோ இந்த வீடியோவோட எண்டில் வந்து உங்களுக்கு நான் கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ காஜல் மேக்கிங்கை பொறுத்தவரையும் இப்போ நம்ம என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் முதல்ல ஆட் பண்ணது எல்லாமே வந்து நேச்சுரல் வேக்ஸ். வேக்ஸே வந்து டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் வேக்ஸ் வந்து அதில் ஆட் பண்ணியிருக்கோம். அண்ட் அடுத்ததாக வந்து ஆயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, அதுவும் கோல்ட் ப்ரெஸ் ஆயில் வந்து வெரைட்டிஸ் ஆஃப் ஆயில் வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கோம். என்னென்ன விதமான ஆயில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்மண்ட் ஆயில், ஃப்ளாக்ஸீட் ஆயில், அதுக்கப்புறமா வந்து கேஸ்டர் ஆயில், இந்த மாதிரி வெரைட்டிஸ் ஆஃப் ஆயிலும் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். அண்ட் அதோட இப்போ வந்து கீ ஆட் பண்ணுறேன். கீ வந்து நல்லா பியூரான ஆர்கானிக் கீ வந்து ஆட் பண்ணியிருக்கோம். தென் விட்டமின் இ ஆயில் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி வெரைட்டிஸ் ஆஃப் ஆயில் அண்ட் நேச்சுரல் வேக்ஸ் வச்சு தான் இந்த காஜல் வந்து நம்ம ரெடி பண்ணுறோம். இப்போ நான் ஆட் பண்ணது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஆர்கானிக் வேல நம்ம ப்ரிப்பேர் பண்ணுற சார்கோல் தான். ஓகேவா, இந்த சார்கோல் ப்ரிப்பரேஷன் நான் என்னோடய இன்ஸ்டாகிராம் வீடியோலலாம் நான் நிறைய டைம் வந்து போட்டிருக்கேன். பட் இப்போ வந்து நான் ப்ரிப்பேர் பண்ண ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி எடுத்து வச்ச சார்கோல் தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது நான் காமிக்கிறேன் இல்லையா, இதுதான் வந்து கோனிக்கல் மோல்டு அப்படின்னு சொல்லுவோம். இந்த மோல்டு வந்து பார்த்திங்கன்னா இதோட ப்ரைஸே வந்து பார்த்திங்கன்னா 3500 அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். ஏன்னா இந்த அலுமினியம் மோல்டு எல்லாமே வந்து கொஞ்சம் ரேட் ஜாஸ்தி. லிப்ஸ்டிக்காக இருக்கட்டும், காஜலாக இருக்கட்டும், நம்ம வந்து இந்த மோல்டு தான் வந்து யூஸ் பண்ணி அந்த ப்ரிப்பரேஷன் வந்து நம்ம பண்ணணும். ஸோ இப்போ நான் டபுள் பாய்லர் மெத்தட் மூலியமாக அதை ஜஸ்ட்டு மெல்ட் பண்ணிகிட்ருக்கேன். இது மெல்ட் ஆனதுக்கப்புறமா நம்ம அந்த மோல்டில் வந்து நம்ம ஊற்ற ஆரம்பிக்கணும். ஸோ காஜல் மேக்கிங்கே வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வந்து வெரைட்டிஸ் ஆஃப் காஜல் மேக்கிங் வந்து பண்ணலாம். இப்போ நான் ப்ரிப்பேர் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா இந்த கோனிக்கல் காஜலுக்கு சூட் ஆகும். இதே இது பேபீஸ்க்கு பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு வேறு டைப் ஆஃப் ஆயில் யூஸ் பண்ணுவோம், வேறு டைப் ஆஃப் வேக்ஸஸ் அண்ட் பட்டர்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா, ஸோ இப்போ நீங்கள் வீட்டளவில் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதுக்கு என்ன மாதிரி பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஜஸ்ட்டு நீங்கள் வந்து பி வேக்ஸ் எடுத்துக்கோங்க. பி வேக்ஸ் வந்து ஒரு நேச்சுரல் கைண்ட் ஆஃப் வேக்ஸ் தான். பி வேக்ஸ் வந்து ஒரு 10 கிராம் எடுத்துக்கோங்க. அண்ட் அதோட ஒரு 5 கிராம் அளவு கேஸ்டர் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ட்ரெடிஷ்னல் வேல ப்ரிப்பேர் பண்ண அந்த சார்கோல் வந்து ஆட் பண்ணணும். ஸோ அந்த சார்கோல் ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து டபுள் பாயிலிங் மெத்தட் மூலியமாக மெல்ட் பண்ணிவிட்டு, இப்போ வந்து என்கிட்ட கோனிக்கல் மோல்டில் வந்து நான் ஊற்றிருக்கேன். இன்கேஸ் உங்ககிட்ட வந்து குட்டி கண்டெய்னர்ஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னா அந்த கண்டெய்னரில் வந்து ஊற்றிக்கோங்க. ஸோ அதை ஊற்றிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து செட் ஆகிடும். அதுக்கப்புறமா நீங்கள் உங்கள் பேபிஸ்க்கெலாம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து நம்ம வீட்டளவில் நம்ம பண்ணணும் அப்படின்னா பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ நம்மளோட வீடியோஸில் வந்து நம்ம இந்த ஹெர்பல் காஸ்மெட்டிக்ஸை வந்து பிஸ்னஸாக எடுத்து பண்ணுறோம் அப்படின்னா அதில் என்னென்னலாம் இன்வால்வ் ஆயிருக்கு அப்படின்னு காமிக்கிறதுக்காக தான் வந்து இந்த மேக்கிங் வீடியோ வந்து போடுறோம். அண்ட் நிறைய பேர் நம்மளோட ஃப்ரீ கிளாஸஸ் வந்து, சோப் மேக்கிங் கிளாஸஸ் வந்து பார்த்துட்டு நிறைய பேர் காண்டாக்ட் பண்ணுறீங்க. ரெகுலராக நமக்கு அது சம்மந்தமான கால்ஸஸ் கிளாஸஸ்க்கு கன்வெர்ட் ஆகி நீங்கள் வந்து நிறைய பேர் வந்து நம்மக்கிட்ட லேர்ன் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் அதுக்கு. அண்ட் இன்னொன்று வந்து சில இது வந்து நான் ரெசிபீஸ் வந்து ஆட் பண்ணலை. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில இது கிளாஸஸாக நம்ம எடுத்துகிட்ருக்கோம். ஸோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து ஃப்ரீ கிளாஸஸும் போடுறீங்க அப்படின்னு சொல்லி நிறைய க்வெஸ்டின் அரைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் சில இதுக்கு நம்ம வந்து ரெசிபீஸ் வந்து ஷேர் பண்ணுறதில்ல, ஜஸ்ட் மேக்கிங் வீடியோ மட்டும் உங்களுக்கு வந்து நான் காமிச்சிட்ருக்கேன். அண்ட் மேக்ஸிமம் நான் போடுற அந்த கமர்ஷியல் ப்ராடக்ட்டுக்கு நீங்கள் வீட்டளவில் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நான் வந்து ஒவ்வொரு வீடியோலையுமே வந்து இன்க்ளூட் பண்ணுறேன். அண்ட் நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து நம்ம சோப் மேக்கிங் வந்து பார்க்கலாம். இப்போ நான் வந்து அன்மோல்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அன்மோல்டிங் வந்து பார்த்திங்கன்னா அந்த காஜல் மேக்கிங்கில் ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான டாஸ்க்குன்னு சொல்லலாம். ஏன்னா அன்மோல்ட் பண்ணும்போது அது எதுவும் விட்டுறக்கூடாது, அதாவது அந்த காஜல் வந்து பிரேக் ஆகிடக்கூடாது, அந்த மாதிரி பார்த்து பார்த்து தான் நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இன்னும் வந்து இது மாதிரி 25 நம்பர்ஸ் ஆஃப் காஜல் வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ இது வந்து காஜல் கம்ப்ளீட்டாக வந்து நம்ம அந்த ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா எடுத்த ஒரு வீடியோ தான் நான் இப்போ உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். ஸோ 25 நம்பர்ஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அண்ட் நிறையா வந்து நமக்கு பிஸ்னஸ் பண்ணுறப்ப எப்படி மார்க்கெட்டிங் பண்ணணும் அப்படின்றது நிறைய வந்து க்வெஸ்டினாக கேட்குறீங்க. நான் ஒவ்வொரு வீடியோலையுமே வந்து நான் அதை அட்டாச் பண்ணுறேன். அண்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பேக்கிங் வந்து எல்லா எந்த ஒரு ஆன்லைன் பிஸ்னஸாக இருக்கட்டும் பேக்கிங் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. எந்த அளவுக்கு நீங்கள் பக்காவாக பேக் பண்ணி அனுப்புகிறீங்களோ அந்தளவுக்கு டேமேஜஸ் வந்து நம்ம வந்து தவிர்த்துறலாம். அண்ட் அதே மாதிரி பேக்கிங் வந்து நல்லா பண்ணும்போது கஸ்டமர்ஸும் வந்து சாட்டிஸ்ஃபை ஆயிடுவாங்க. ஸோ நம்மளோட பிஸ்னஸ் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்லி வந்து இப்போ இன்ஸ்டாகிராம் பேஸ், அதுக்கப்புறம் வந்து நம்மளோட எக்ஸிஸ்டிங் கஸ்டமர்ஸ் வந்து வாட்ஸ்அப்பில் பார்க்குறது, இந்த மாதிரி வந்து நம்மளோட பிஸ்னஸ் வந்து கம்ப்ளீட்லி வந்து ஆன்லைன் பேஸ் தான். இது போக வந்து ஷாப்ஸுக்கு இந்த மாதிரி சப்ளைலாம் நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ நிறையா க்வெஸ்சன்ஸ் கேட்குறதுல வந்து என்னென்ன ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அந்த மாதிரிலாம் கேட்டிருக்கீங்க. நான் ஒவ்வொரு வீடியோலையும் ஒவ்வொரு டீட்டெயில் வந்து ஆட் பண்ணுறேன்.
ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோஸ் வந்து நான் அட்டாச் பண்ணணும், இல்லை வேறு ஏதாவது க்வெஸ்சன்ஸ் கேன்சல் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் ஜஸ்ட்டு வந்து ஆட் பண்ணுங்கள். நான் ஒவ்வொரு வீடியோ பண்ணும்போதும் உங்களுக்கான டீட்டெயில்ஸ் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ நம்மளோட சோப் மேக்கிங் வீடியோஸில் வந்து நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க, அது எல்லாத்துக்குமே வந்து நம்ம வந்து ஆன்சர் பண்ணியிருக்கோம். ஸ்டில் எதுவும் டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.